ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபார் 381 கேமர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வரப்போகிற முக்கியமான அப்டேட்ஸு விண்டர்லேண்டில் என்னென்ன ரிவார்ட் தர போகிறாங்க, கேலண்டர் விட்டுட்டாங்க விண்டர்லேண்ட் கேலண்டர், அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிடுவேன். சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா சோசியல் மீடியாவிலையும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி அதில் அப்டேட் கொடுத்துருவோம், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம், நம்ம வந்து ரேரான அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக வரப்போகிற அப்டேட் தான் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கான வீடியோலையும் அதே தான் சொல்கிறேன், எல்லாமே ரேரான அப்டேட்டு, எல்லாம் வரப்போகிற அப்டேட் தான் சொல்லிட்டுருக்கோம். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரேரான அப்டேட் சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கான வீடியோவில் ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேரான அப்டேட்டு, முக்கியமான அப்டேட்டு, விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோட கேலண்டர் கொடுத்துருங்க மக்களை, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், என்னென்ன வரப்போகுது, என்னென்ன கொண்டு வரப்போகிறாங்க, என்னென்ன மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா வேறு லெவலில் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஜனவரி மந்த்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் கன்ஃபார்ம் ஒருத்தான ரிவார்ட்ஸ் தான் இருக்குது. பண்டில்லேருந்து லாயின் ரிவார்டு, ஸ்கேட் போர்டு, கண்டது கடையில் அது இதுன்னு கொடுக்குறாங்க மக்களே, நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. பெட்டு ஸ்கின்லேருந்து புதுசாக வர குளோவால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஒருத்தான ஈவெண்ட்டு கண்டிப்பாக வரப்போகிறது விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டு. அதில் வந்து நிறையா டைமண்டும் செலவு பண்ண போகிறீங்க, நிறையா ஃப்ரீயாகவும் கிடைக்க போகுது, ஏதாச்சும் ஈவெண்ட் கொடுத்து நிறையா கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட் அப்டேட் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியாச்சு, செகண்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேறு லெவலில் பண்டில் கொண்டு வராங்க மக்களே. இந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட் வரனால அந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் இந்த ஒரு 4 பண்டில் தான் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் தெரியல. ஆனால் இந்த பண்டில்ஸில் செகண்டாக இருக்க பண்டில் அந்த பேண்ட் ஸ்கின்னு அந்த கன்னி ஸ்கின்லாம் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நேற்று போட்ட வீடியோ செக் பண்ணி பாருங்கள், முந்த நாள் போட்ட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பண்டில் நேற்று போட்டேன், ஓகேங்களா, அதை நான் நேற்று ரிவ்யூ பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்டில்ஸ் வரப்போகுதுன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பண்டில் தான் கிடச்சிருக்கு, இந்த மற்ற 2 பண்டில் கிடைக்கல, நமக்கு கிடச்சா அதையும் அப்டேட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு பண்டிலாக கிடச்சிருக்கு, அந்த பண்டில் கூட ஒருத்தே கிடையாது மக்களே. கண்டிப்பாக வந்து ஒரு கேவலமான பண்டில், ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறேன் பாருங்கள், என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவாகவே இல்லை, அவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்காங்க, ஒரு கடமைக்குன்னு கொடுத்துருவாங்க மக்களை. கரீனா வந்து ரொம்ப வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. இதே மாதிரி பண்டில்லாம் கேவலமாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து புதுசாக விளையாடுறவங்களாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஓல்டு பண்டில்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா, அதனால ஓல்டு பிளேயர்ஸ்லாம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு கேமை விற்றுருப்பாங்க, கண்டிப்பாக விற்றுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டான்ஸர்லேருந்து டாப் குருமல் கூட இப்போ வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட் எலிட்டு செகண்ட் எலிட்டு அது மட்டும் தான் ரேராக இருக்க போகுது, அதையும் எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் கொண்டு வந்துட்டால் ஓல்டு பிளேயர் நியூ பிளேயர் ஒன்றுமே தெரியாது மக்களை. கரீனாவுக்கு வந்து புத்திமதி சொல்லணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் வந்து நேரில் போய் கரீனாவுக்கு புத்திமதி சொல்லிட்டு வரலான்னு இருக்கேன். என் கூட வரணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போயிட்டு வரலாம். பஸ்ஸு செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் வந்து லோனில். ஏன்னா கரீனா வந்து அக்கௌண்ட், கரீனாவில் அக்கௌண்ட் வச்சு கரீனா அக்கௌண்ட்லேயே நம்ம செலவு பண்ணி போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக சாப்பாடு செலவு, பஸ் செலவுலாம் ஃப்ரீ தான். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, டைம் ஒதுக்கி போய் கரீனாட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, பிரச்சனை கிடையாது. சரி ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஓகே மக்களே, தப்பாட்டுக்காதீங்க, பேசினதெல்லாம் கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் ஜாலியாக தான் பேசி பார்த்தோம், ஆனால் ஜாலியாக ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பரவாயில்ல விடுங்க, ஏதோ நம்மளா டீம் முடிஞ்சு தான் ட்ரை பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான அப்டேட் மக்களே, ஒரு ரேரான அப்டேட்டு, நமக்கு மேஜிக் கியூப் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ராக்மெண்ட் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட் வருது, அதில் வந்து மேஜிக் கியூப்பில் நிறையா பண்டில்ஸ் அப்டேட் பண்ண போகிறாங்க. என்ன பண்டில்ஸ்னால் அந்த அங்கே ஒரு நிற்கிது பாருங்கள், இது பேர் வேறு என்னென்னு தெரியலையே, என்ன பேராக இருக்கும், கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகேங்களா, கிறிஸ்மஸ் தாத்தா பண்டில், அவங்களோட ஒர்க் பண்ணுவாங்களே அந்த லேபர்ஸ் எல்லாம் ஒரு பண்டில் போட்டிருப்பாங்க, அந்த பண்டில்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை ஈவெண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் எக்ஸ்சேஞ்சில் 50 ஃப்ராக்மெண்ட் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறையா தடவை அந்த ஃப்ராக்மெண்ட் நிறைய ஈவெண்ட் வந்திருக்கு, நிறைய தடவை வந்திருக்கு, இந்த தீபாவளி கூட வந்துருந்துச்சு. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 50 ஃப்ராக்மெண்ட் தருவாங்க, அந்த 50 ஃப்ராக்மெண்ட் வாங்கிக்கணும். ஏற்கனவே இங்கே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 100 ஃப்ராக்மெண்ட், ஒரு மேஜிக் கியூப் பார்த்தீங்கன்னா 100 ஃப்ராக்மெண்ட் இருந்தால் தான் ஒரு மேஜிக் கியூப் வாங்க முடியும். 50 தான் கொடுப்பாங்க, 50 உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மேஜிக் கியூப் வாங்கி உங்களுக்கு வேணும்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் வர பண்டில்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரேரான பண்டிலாக தான் இருக்கும், எல்லாம் கோல்டு பண்டில்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் ஒரு காமெடி, செம்மையான ஒரு ஃபன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆட் பண்ணியிருந்தேன், நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா சின்ன குரங்கு பெருசு அப்படியே அல்ட்ரா குரங்க மாறும், அதில் கிள்ளி எல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க, வேறு லெவல் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அந்த
அது எப்படி சொல்கிறேன், இதுதான் அந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இதுதான் அது வந்து செமையான ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன வரப்போது அந்த எம்டன் எது வரப்போதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இது ஒரு பேக் பேக் மக்களை நீங்களே பாருங்கள், வேறு லெவல் ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக ஒரு கொலாபரேஷன், நல்ல ஒரு எடிட்டிங், நல்ல ஒரு இமேஜினேஷன் பண்ணி நல்லா எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கரீனா. இதிலெல்லாம் கரீனா நம்ம வேறு லெவலில் பாராட்டலாம் மக்களை, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை மண்டையில் வச்சுருக்காப்புல, தேர்ட் லெவல் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்து மேலே ஏறி உட்காந்துருப்பார். செம்ம காமெடி, செம நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக் பேக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு எடிட்டிங், நல்ல ஒரு திங்கிங் அப்படின்னு சொல்கிற கரீனாவை இந்த விஷயத்துலலாம் நல்லா பாராட்டலாம். ஆனால் அந்த பண்டில் விஷயத்தில் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிடுறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயமாயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா குரங்கு பெருசாகுதோ இல்லையோ, அந்த வாழைப்பழம் மட்டும் இது ரொம்ப ரொம்ப பெருசாகிட்டுருக்கு. வேறு லெவல், வாழைப்பழம் பெருசாக இருந்தாலும் சரி ஓகே விடுங்க, அதை வந்து எதுவும் சொல்ல விரும்பலை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது ஓகேங்களா. அந்த வாழைப்பழத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. அது எனக்கு ரொம்ப ஒரு அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவல் மக்களே, ஒரு ஒரு ஒருத்து ஒரு 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 ஒருத்தான அப்டேட் மக்களே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வேறு சேனலில் செக் பண்ணி கூட பாருங்கள். இது நம்ம தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறோம். ஒரு ஒருத்தான அப்டேட்டு, நமக்கு வரப்போகிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன சேஞ்சஸ் மக்களே. நம்ம வந்து காஸ்ட்யூம் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, வாட்டில் போ வால்ட்டில் போய் அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாடலேஷன் மாதிரி, கொஞ்சம் 3D, கொஞ்சம் அனிமேஷனோட கொடுத்துருக்காங்க வேறு லெவலு. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் எப்படி இருக்காங்க நான் வந்து விளாண்டு பார்த்தது கிடையாது, அதில் பார்த்தா எப்படி வால்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேரக்டர் சூஸ் பண்ணணும், அப்புறம் லெஜெண்ட் கணிஷ்கன் வச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு பாக்ஸு, அப்புறம் வந்து காஸ்ட்யூமுக்கு ஒரு பாக்ஸு, ஷூக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேரக்டர் டெவலப் பண்ணலாம் கூட, இதில் வந்து நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி ஆப்ஷன் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. இப்போ வந்து கேரக்டர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து காஸ்ட்யூம் மாற்றுறதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. சும்மா வேறு லெவல் அனிமேஷன் சொல்லலாம், சொல்லலாம் இல்லை உண்மைக்கு அதான் வேறு லெவலில் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் மாறுது பார்த்தீங்களா, எப்போ மாறுது, இந்த மாதம், இந்த மாதம் மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் ரேங்க் சீசன் மாறினோடனே அது இந்த அப்டேட் தான் ஓகேங்களா. வேறு லெவலில் கொடுத்துருங்க கண்டிப்பாக. ஒரு ஒருத்தான அப்டேட்டு மிஸ் பண்ணாமல் வந்து இதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஒரு ஒருத்தான அப்டேட் சொல்லியிருக்கேன் ஓகே மக்களே, நல்ல ஒரு அப்டேட் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஓகே, பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் நிறைய சவுண்டு கேட்குது, வண்டி சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கோம், கொஞ்சம் தப்பாட்டுக்காதீங்க. என்ன பண்ணுறது, நான் வந்து அது இல்லாத இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் மயிலுட்டான சவுண்ட்லாம் ஈஸியாக கேட்குது மக்களே, கண்டிப்பாக நட்டி முடியலை. கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நான் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது, இதுக்காக டைம் எடுத்து நான் வாய்ஸ் கொடுக்குறது வேறு நல்லா கொடுக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம் இல்லாமல் வேறு கொடுக்கணும், ரொம்ப வந்து ரொம்ப டைம் ஆகுது, நமக்கு வேறு ஒர்க் நிறையா இருக்குது. பரவாயில்ல, சரி விடுங்க, வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுற கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்டேட் மக்களே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டில்ஸ், இது வந்து நிறைய பண்டில் கொண்டு வராங்க, இதெல்லாம் வருமா வரலான்னு தெரில, ஆனால் வேறு லெவலில் ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் பண்ணல, இது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போதுன்னு ஒரு சின்ன லீக்கு, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போகுது மக்களே. இதே மாதிரி நான் லேடி காஸ்ட்யூம் கூட ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸ் அம்மையாக இருக்குது. இந்த காஸ்ட்யூமை பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் கலகரி, ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கலகரி மேப் வந்து தெரியுமா, அப்போ ஒரு ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு காஸ்ட்யூம் கொடுத்தாங்க மக்களே நம்ம ஈவெண்ட்டில். அந்த காஸ்ட்யூமில் கொஞ்சம் கலர் மாற்றி டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தோணுது உங்களுக்கு எந்த மாதிரி காஸ்ட்யூம் வந்து காப்பி வச்சுருக்காங்கன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். லேடி காஸ்ட்யூம் அதே மாதிரி தான் காப்பி அடிச்சிருக்காங்க, பிரச்சனை கிடையாது ஓகே. இதுதான் நம்ம மிஸ்ட்ரி ஷாப்பில் வரப்போன சின்ன லீக் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சாம்சங் கேட்டிருந்தாப்பில், அந்த த்ரெஸ்ட் ஃப்ரீ ஃபயர் தான் தலைவர் வேறு லெவலில் கேட்டிருந்தார், அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அவருக்காக இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுத்துட்டுருக்காரு. அவர் ஒரு 40 சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுத்தோன்னே அவருக்கு ஒரு வீக்லி போட்டு கொடுத்துருவோம், கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு வரப்போது மக்களே. மண்டையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு காமெடி ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. இது நமக்கு வரப்போது பண்டில் ஓகேங்களா. இது ரிவ்யூ பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ பெருசாக இதில் மக்களே. இதே மாதிரி இன்னொரு கோட் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வேறு லெவல் பண்டில்ஸ், இதெல்லாம் நமக்கு வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் சிறப்பாக செஞ்சிடலாம், கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே. டாடா பாபா, சி யூ.